செப்டம்பர் மாதம் 2022 டெக்சாஸிலிருந்து 5 சிவப்பு மாடுகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பூமியான இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டது. ஒரு மாட்டுக்கு 1,00,000 யூஎஸ் டாலர்கள் என 5 மாடுகளுக்கு 500,000 யூஎஸ் டாலர்களை கொடுத்து இந்த சிவப்பு மாடுகளை இஸ்ரேல் இறக்குமதி செய்துள்ளது. பலியிடுவதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த மாடுகளில் ஒன்று சென்ற ஆண்டில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. மீதமுள்ள 4 பலியிடப்படுவதற்கான அனைத்து தகுதிகளோடு இஸ்ரேலின் கையிருப்பாக உள்ளது. இந்த சிவப்பு மாடுகள் பலியிடப்படும் நாட்களின் நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சிவப்பு மாடுகளுக்கும் தஜ்ஜாலுக்கும் 3 கோவிலுக்குமான தொடர்பு தான் என்ன? முதலில் நாம் இஸ்ரேலின் இந்த பலியிடும் சடங்கு எதற்கானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனின் 2 அத்தியாயத்தில் 67 வசனம் முதல் 73 வசனம் வரை இது சம்பந்தமான நிகழ்வுகளை இறைவன் கூறுகின்றான். மேலும் இது பற்றிய செய்தி பைபிளின் பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமம் அத்தியாயம் 19 1 10 வரையிலான வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. யூத ரப்பானிகள் இந்த பலியிடும் சடங்கை பாவங்களிலிருந்து தங்களை பரிசுத்தப்படுத்தும் பரிகாரமாக கருதுகிறார்கள். அல்லாஹ் பனு இஸ்ராயல்களிடம் ஒரு பசுவை பலியிடும்படி கட்டளையிடுகின்றான். ஆனால் அவர்கள் அது எந்த பசு, அதன் நிறம் என்ன, அது எத்தகையது என்ற வீண் கேள்விகளை கேட்கிறார்கள். பிறகு அவர்களது கேள்விகளுக்கான பதில்கள் கொடுக்கப்பட்ட பிறகு சரியான மாட்டை தேர்ந்தெடுத்து பலியிடுகிறார்கள். உரிய தகவல்களுடன் மேற்கூறிய நிகழ்வை திருமறை குரான் விளக்குகிறது. மேலும் இந்த சடங்கு நிறைவேற்றப்பட வேண்டிய முறைமைகள் பைபிளில் இடம்பெற்றுள்ளது. அதன்படியே யூதர்கள் நிறைவேற்றியும் வந்துள்ளார்கள். இருப்பினும் பசுவை பற்றிய விதிமுறைகளை குரானும் பைபிளும் தெளிவாக விவரிக்கின்றன. அந்த பசு சிவப்பு, அதாவது கெட்டியான கருமஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டும். நடுத்தர வயதுடையதாக இருக்க வேண்டும். வேறு நிறங்களோ காயங்களோ ஏற்பட்டிருக்கக்கூடாது. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படாததாக இருக்க வேண்டும். இந்த விதிமுறைகளுக்குட்பட்டு பனு இஸ்ராயல்கள் இதுவரை வரலாற்றில் 9 சிவப்பு, அதாவது கெட்டியான கருமஞ்சள் நிற மாட்டை பலியிட்டிருக்கிறார்கள். முதல் மாட்டை மூசா அலை இஸ்லாம் அவர்களது காலத்திலும், 2 மாட்டை எஸ்ரா என்பவரும், அடுத்து 2 மாடுகளை சைமன் என்பவரும், அதற்கடுத்த 2 மாடுகளை யோச்சானன் என்பவரும், 7 மாட்டை நபி எலிஜா அவர்களும், 8 மாட்டை எகிப்தை சேர்ந்த ஹனமல் என்பவரும், 9 மாட்டை பியாபி என்பவரது மகன் இஸ்மாயில் என்பவரும் என 9 மாடுகள் இதுவரை பலியிடப்பட்டுள்ளன. குறிப்பாக 9 மாடு பலியிடப்பட்டு 15 ஈசா அலை இஸ்லாம் அவர்களின் வானுயர்த்தப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதன் பிறகு 40 ரோமர்களின் படையெடுப்பில் 2 கோயில் இடிக்கப்பட்டு யூதர்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர். பிறகு அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹன்ஹு அவர்களது காலத்தில் யூதர்களுக்கு வழிபாடுகளுக்காக மட்டும் பைத்துல் முகதசுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டது, குடியேறுவதற்கு அல்ல. கிட்டத்தட்ட 19 யூதர்கள் பாக்கியம் பொருந்திய பூமிக்குள் குடியேறுவது சாத்தியமற்றதாக இருந்தது. யாஜூஜ் மஹஜூஜுகளான தஜ்ஜாலின் அடிமை ஜியோனிச கூட்டம் ஒவ்வொரு உயரமான இடங்களுக்கும் சென்ற பின் அது சாத்தியமாகிவிட்டது. இதுவரை வரலாற்றில் 9 சிகப்பு, அதாவது கெட்டியான கருமஞ்சள் நிற மாடுகள் பலியிட்டு சடங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும் வேளையில் 10 சிவப்பு மாடு குறித்து யூதர்களிடம் ஓர் நம்பிக்கை உள்ளது. அது என்னவென்றால், 10 சிகப்பு மாட்டை மெசாயாதான் பலியிட்டு எரிப்பார், மேலும் 3 கோயிலை கட்டுவார் என்பதாகும். தற்போதைய இஸ்ரேலின் கையிருப்பு சிகப்பு மாடுகள் அல்லக்ஸா பள்ளிவாசல் இடிக்கப்பட போவதற்கும் 3 கோவில் கட்டப்பட போவதற்குமான அறிகுறியாகும். செப்டம்பர் 2022 டெக்சாஸிலிருந்து இஸ்ரேலுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகள் பலியிடப்படுவதற்கான நடுத்தர வயதை அடைந்துவிட்டன. மாபெரும் பொய்யனாகிய தஜ்ஜாலின் வெளிப்படுதல் நெருங்கி கொண்டிருக்கிறது. புதிய உலக ஒழுங்கமைப்பு எனும் குறிக்கோளோடு சைத்தானிய ஜியோனிஸ்டுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலக சமூக ஒழுங்கமைப்பை போதிக்கும் இஸ்லாத்தை கையில் வைத்திருக்கும் முஸ்லிம்கள் பலவீனப்பட்டு இருக்கிறோம். அகப்பார்வையை கொண்டு தஜ்ஜாலை அறிவதோடும் அவனது வருகையை உணர்வதோடும் நின்றுவிடாமல் அவனது ஃபித்னாக்களில் இருந்து நமது ஈமானையும் தக்வாவையும் பாதுகாத்து கொள்ளும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக.